Hi friends, you are watching webindia123.com. ஃபிலிம் ஹிட் ஆச்சுன்னா அது ட்ரெண்டு, ஃபிலிம் சரியாக போகலன்னா ட்ரெண்ட் இல்லை. நாடோடிகள் ஸ்டோரி எங்கிட்ட வந்து 2001 உண்டு. ஆக்சுவலாக நாடோடிகள் வந்து நாடோடிகளாக உண்மை சரணடைந்தேனா, ரெண்டு ஸ்டோரியுமே சரண்ட்ட சொல்லும்போது சரண் இஸ் லைக் உண்மை சரணடைந்தேன். பட் நாடோடிகள் வந்து இமீடியட்டாக பண்ணலான்னு சொல்லி தான் நான் நாடோடிகள் எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணும்போது தான் அந்த ஜிஜே சினிமா, அதாவது நிறைஞ்ச மனசு பண்ண கம்பெனிக்கு நான் அட்வான்ஸ் வாங்கினேன். அப்போவே நான் நாடோடிகள் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். அதாவது மனுஷங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்டுக்கும் தலையெழுத்து உண்டு. அது எப்போது பிளாஸ்ட் ஆகி வெளியே வருமோ அப்போ தான் வரும். ஏன்னா 2004 ட்ரை பண்ண நாடோடிகள் பட்டு என்னால் பண்ண முடியல. நிறைஞ்ச மனசு பண்ணி அப்புறம் போய் அப்புறம் எல்லாம் இதாக கடைசி சுப்பிரமணியம் அப்புறம் ஆக்ட் பண்ணுறதுக்காக சசிகுமார் வந்து என்னை வா ஆக்ட் பண்ணேன் என்னோட மூவியில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது நான் திரும்ப நாடோடிகள் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது சசி கேட்டு என்ன ஸ்டோரி அது, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சசி கேட்டு ஓகேன்னு சொல்லி சசிகிட்ட சொன்னேன். ஓகே சசி சொன்னால் யா வெரி நான் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த சேஞ்சும் பண்ணாத, நான் ப்ரொடியூசர், வேறு யாராவது நியூ ஃபேஸ் வச்சு டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், ப்ரொடியூஸ் நீ பண்ண வேணாம், நீ ஆக்ட் பண்ணு, நான் வேறு ப்ரொடியூசர் தேடுறேன் வெளியே அப்படின்னு. அப்படி தான் வந்தது நாடோடிகள் ஸ்டோரி. நாடோடிகள் ஸ்டோரி ஒன்றும் பெரிய பயங்கர நியூ பிராண்ட் நியூ அதெல்லாம் கிடையாது, வெரி ஓல்டு, நம்ம பக்கத்துலேயே இருக்க ஸ்டோரி. நாடோடிகளோட இன்ட்ரோல் பிளாக் வந்து எல்லா ஃபிலிம்லேயும் வந்து கிளைமேக்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால் அவனை எஸ்கேப் பண்ணி விட்டவனே, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றதான். நாடோடிகள் வந்து ரொம்ப க்ளோஸ், நீங்கள் யார் வேணாலும் இப்போ நிறைய சினி ஆக்டர்ஸ் எடுத்துக்கங்க, வெரி பப்ளிக்கில் இருக்கவங்க எடுத்துக்கோங்க, எல்லாருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆவாங்க. இப்போ 1000s of people